மக்களே அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சினெடிக்ஸ். இயக்குனர் வினோத்குமார் அவரோட இயக்கத்தில் விசால் அவர்களோட நடிப்பில் வெளிவந்துள்ள திரைப்படம் தான் லத்தி. யுவன் சங்கராஜ் அவர்கள் வந்து இந்த படத்துக்கு வந்து இசையமைச்சிருக்காரு. இந்த படம் வந்து ட்ரெய்லர் பார்த்த உடனேவும் ஒரு இன்டென்ஸான ஒரு ஆக்ஷன் படம் பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பை வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து அந்த எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அந்த ஒரு எதிர்பார்ப்போடு தான் நான் படம் போய் பார்த்தேன். பார்த்ததுக்கப்புறம் நம்ம இப்படி எதிர்பார்த்துருக்க கூடாதோ அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் என் மண்டைக்குள்ள வந்து ஓடிக்கிட்டே இருந்துச்சு. விஷால் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இரும்புத்திரைக்கு அப்புறம் அந்த மாதிரியான ஒரு டைப்பிக்கல் ஃபிலிம் பண்ணுறதுக்காக வந்து ட்ரை பண்ணி ரெண்டு மூணு படங்கள் வந்து தோல்வி படமாக அமைஞ்சிருச்சு. அது வந்து எல்லாத்துக்குமே தெரியும். அதே டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விஷால் அவர்கள் வந்து கொஞ்சம் கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து சில படங்களை வந்து தேர்ந்தெடுக்கிறாரோ அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் இந்த படத்து மூலியமா வருதுங்க. என்ன காரணம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து அவர் வந்து ஒரு டிஃபென்ஸ் ஓரியன்டான ஒரு கேரக்டர் தான் வந்து சூஸ் பண்றாரு. ஏன்னா அவருடைய பிசிக்கு அது ரொம்ப சூட்டபுளா இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஐடியாவா கூட இருக்கலாம். ஆனா அதே டயத்துல இவருடைய ஸ்கிரிப்ட் சூசிங் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஏதாவது ஒரு கண்டென்ட் ஓரியன்டான படங்களா தான் இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த சக்ரா வந்து பாத்தீங்கன்னா அந்த சக்ரா வச்சு பேஸ் பண்ண ஒரு படம். இப்ப இது வந்து இருமுத்திரை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆன்லைன் தெப்டிங்க வச்சு இருக்கக்கூடிய ஒரு படம். இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு கண்டென்ட்டை வச்சு பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு படத்துல அவர் என்னுடைய ரோல்ல வந்து பங்களிப்பா என்ன பண்ண போறாரு அப்படின்ற ஒரு ஐடியாவோட தான் வந்து ஹேண்டில் பண்றாரு. ஆனா ஒரு சில படங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சக்கர மாதிரியான படங்கள்ல ஸ்கிரீன் பிளே வந்து சொதப்பலாகி தோத்து போயிருது. ஆனா அதே டயத்துல இந்த லத்தி மாதிரியான படங்கள் வந்து ஸ்கிரீன் பிளே நல்லா இருந்தாலும் நிறைய லாஜிக் மீறல்கள். இப்ப லாஜிக் மீறல்னா எப்படி சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல வந்து ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து குத்துறாங்க சுடுறாங்க எல்லாமே பண்றாங்க. ஆனா ஃபைட்டர்ஸ் வந்து ஹீரோ வந்து ஒரு லத்தியை வச்சுதான் அடிக்கிறாரு, அடிச்சுன்னு பூராவே அடிச்சு கீழே விழுந்துடுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சீன் சீக்வன்ஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்பொழுது சின்ன பையனு கூட என்ன தோணும்னா, எப்படி இதெல்லாம் நடக்கும்? ஏன்னா இன்னைக்கு இருக்கிறவங்க கண்டிப்பா கேட்டாலும் கேட்பாங்க, அப்படி போட்டு ஆளாத்தா இருக்கானு எல்லாரும், எப்படி இதெல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து அவங்களுக்கு கூட கேள்வி ஏற்கத்தோம். ஏன்னா அந்த மாதிரி வந்து நிறைய லாஜிக் மீறல்கள் கொண்ட ஒரு படமா வந்து அமைஞ்சது. அதே வகையில படமும் வந்து பாத்தீங்கன்னா படமா பார்க்கும்பொழுது ஒரு கமர்சியல் படமா பார்க்கும்பொழுது நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரியான தாட் ப்ராசஸையும் வந்து கொடுக்குது. விஷால் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேர்ந்த ஒரு நடிப்பு இந்த படத்துல வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். யுவன் சங்கராஜ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்டகாசமான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து கொடுத்துருக்காரு. படத்துல நடிச்சிருந்தா எல்லா கேரக்டர்ஸுமே வந்து அவங்களோட பங்களிப்பை வந்து சிறப்பாகவே வந்து கொடுத்துருக்காங்க. ஆனா எவ்ரி ஃப்ரேம் எல்லா ஃப்ரேம்லயும் வந்து பாத்தீங்கன்னா விஷால் அவர்கள் இல்லாத ஃப்ரேமே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து படம் முழுக்க வந்து ஒரு ஹீரோ மெட்ரிக் படமா வந்து இந்த படம் வந்து அமைஞ்சிருக்கு. பீட்டர் கேன் மாஸ்டர் வந்து சூப்பரா வந்து ஸ்டண்ட் மேக்கிங் வந்து பண்ணியிருக்காரு. பாலசுப்ரமணியனுடைய ஒளிப்பதிவு வந்து நல்லா இருந்துச்சு. இயக்குனருடைய திரைக்கதை வந்து ரொம்ப அட்டகாசமா இருந்துச்சு. ஒரு அறிமுக இயக்குனர் மாதிரியே தெரியவே இல்லை. மேக்கிங் வைஸாமே வந்து பாத்தீங்கன்னா படம் வந்து ரொம்ப குவாலிட்டியா இருந்துச்சு. அதே கட்டத்துல இந்த படம் வந்து ஓடிடில வந்துச்சு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நிறைய மீம் கிரியேட்டர்ஸுக்கு வந்துட்டு ஒரு ட்ரோலுக்கு ஒரு நல்ல தீனி போடக்கூடிய ஒரு படமா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுதுங்க சைஸா. ஆனா அதே டயத்துல தியேட்டர்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நல்ல ஒரு ஆக்ஷனோட நல்லா அடிச்சு பறக்க விட்டு தும்சம் பண்ணக்கூடிய ரொம்ப இன்டென்ஸா இல்லாத ஒரு கமர்சியல் டிராமாட்டிக் கொண்ட ஒரு படமா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். இந்த படத்தினுடைய பெரிய குறையா என்ன இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அளவுக்கு மீறின லாஜிக் மீறல்கள், அது மட்டும் இல்லாம ஓவர் கமர்ஷியல் டிராமா, இதுதான் வந்து இந்த படத்தினுடைய பெரிய டிராபேக்கா இருக்கும். மத்தபடி இல்லப்பா எனக்கு அந்த மாதிரியான படங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற அளவுக்கு இந்த படம் வந்து ஆகா அப்படின்னு சொல்லிட்டு சில்லறை சிதறவிடக்கூடிய ஒரு படமா இருந்தாலும் ஆச்சரியப்படுறதில்ல. முழுமையா லத்தி படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஓவர் கமர்ஷியல் டிராமா திரைக்கதையினால ஜொலிக்குது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். கண்டிப்பா தியேட்டர்ல பாருங்க. தியேட்டர்ல போய் பார்க்கக்கூடிய ஒரு படம் தியேட்டர் மெட்டீரியல். ஓடிடில எப்படி இருக்குன்னு தெரியல, தியேட்டர்ல போய் பாருங்க. நன்றி, வணக்கம்.